ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சம்மர் சேனல். தீபாவளி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான விஷயம் தாங்க. ஆனா பஸ் பிடிச்சு ஊர் வந்து சேர்றது என்னவோ திண்டாட்டம் தான். எப்படியோ அடிச்சு பிடிச்சு ஊருக்கும் வந்து சேர்ந்தாச்சு, தீபாவளியும் வந்தாச்சு. தீபாவளி அன்னைக்கு என்னத்த சாஸ்திரம் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்கு? காலையில குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிச்சுட்டு வாய்க்கு ருசியா சாப்பிட்டோமா, அப்படி டிவியில போடுற ப்ரோக்ராம்ஸ பார்த்தோமா, அவ்வளவுதாங்க தீபாவளி முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நம்மள பலர் நினைச்சிட்டு இருக்கோம். அது சரியா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வளர்ச்சிக்கு போதுமானு பார்த்தா இல்லன்னு தான் சொல்லணும். அப்ப பண்டிகை என்றால் என்ன? நம்மளோட வாழ்க்கைய வசந்தமா மாற்ற வர்றதுதான் பண்டிகை. அதாவது சாஸ்திர பரிகாரம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சு நல்ல நிலையில இருந்ததால அந்த சாஸ்திரத்தை அவங்களோட அடுத்த தலைமுறையினரையும் கடைபிடிக்க சொல்லிய ஒரு விதியாக எளிதாக சட்டமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சாஸ்திரங்கள் நிறைய இருந்தாலும் இப்ப தீபாவளி வர்றதால அன்னைக்கு என்ன சாஸ்திரம் கடைபிடிக்கணும், ஏன் இந்த பண்டிகையை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் உங்களை வந்து சேரும். தீபாவளி என்றால் என்ன அப்படின்னு விளக்கம் கேட்டா தீபத்தின் ஒளின்னு சொல்லுவோம். இது கரெக்ட் தான், பட் வடநாட்டுல லைட்டா வேற மாதிரி மீனிங் வச்சு விளக்கம் கொடுக்கறாங்க. தீபாவளி என்றால் தீப் ஒளி, அவளி வரிசையாக ஏற்றி வைக்கப்பட்டிருப்பது, அதாவது வரிசையாக ஏற்றப்பட்டிருக்கிற ஒளியாம். தீபாவளி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நரகாசுரன் கதையை கொஞ்சம் சொல்லி வைக்கலாம். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கே நேரம் இல்ல. இதுல நரகாசுரன் கதை எங்க தெரிஞ்சிருக்க போகுது? சோ இங்க அந்த கதையை பத்தி சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதிகாச கதைகளின் படி இப்போ இருக்கிற நேபாளுக்கு பக்கத்துல பிரக்யோதிஷ்பூர் அப்படிங்கிற பூமியின் மன்னனாக இருந்தவர் தான் நரகாசுரன். இவர் மக்களுக்கு மட்டுமில்ல தேவர்களுக்கும் பெரும் மிரட்டலாக பயங்கர அச்சுறுத்தலாக இருந்தவர். இந்த நரகாசுரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பூதேவியின் மகன். இவர் கடுமையான தவம் இருந்து பிரம்மனிடமிருந்து ஒரு வரத்தை வாங்கியிருக்கிறாரு. அதாவது அவரோட தாயின் கையால தான் அவரோட மரணம் நிகழ வேண்டும், வேறு யாராலையும் அவரை அழிக்க முடியாது அப்படிங்கறத அந்த வரம். நரகாசுரனோட கடுமையான தவத்தை மெச்சிய பிரம்மனும் வேறு வழி இல்லாம நரகாசுரனுக்கே அவர் கேட்ட வரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நரகாசுரனுடைய அட்டகாசமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கடவுள்களின் அன்னைன்னு சொல்லப்படுற அதிதியின் காது வளையங்களையே திருடியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல்வேறு கடவுள்களின் 16,000 மகள்களை கருத்திட்டு வந்து அவரோட அந்தப்புறத்துல சிறை வச்சிருந்திருக்கிறாரு. இப்படியே நரகாசுரனுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு. இது தாங்க முடியாம எல்லா கடவுள்களும் ஒன்னு சேர்ந்து கிருஷ்ணனை சந்திச்சு நரகாசுரனை அடக்கி அவர்கிட்ட இருந்து அவங்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை தரணும்னு முறையிட்டாங்களாம். கடவுளர்களே வந்து முறையிட்டதால டைரக்டா கிருஷ்ணரை களம் இறங்கிட்டாரு. ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு நரகாசுரனுக்கு கிடைச்ச வரத்தை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. சோ அவரோட ரத சாரதியாக மனைவி சத்யபாமாவை கூட்டிட்டு கிளம்புறாரு. ஏன்னா சத்யபாமா பூதேவியின் மறு உருவம். இப்படியே நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே கடுமையான சண்டை தொடங்கிடுச்சு. அப்போ நரகாசுரன் விட்ட ஒரு அம்பு தாக்கி கிருஷ்ணர் மயக்கம் அடைஞ்சிட்டாரு. இதுக்கப்புறம் சத்யபாமா சும்மா இருப்பாங்களா? உடனே ஒரு வில்லை எடுத்து அம்பை தொடுத்து நரகாசுரனை குறி வச்சு தாக்கிட்டாங்க. நரகாசுரன் வீழ்கிறார். அப்புறம் கிருஷ்ணர் நரகாசுரன் பிடியில் இருந்த எல்லா பெண்களையும் அதிதியின் காது வளையங்களையும் மீட்டு தேவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நரகாசுரனை அதிகாலையில வதம் பண்ணின கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகினாராம். இதுதான் இன்று வரை தீபாவளி அன்னைக்கு அதிகாலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கமா தொடருது. இதே போல இன்னொரு கதையும் தீபாவளிக்கு இருக்கு. அது ஏன் தீபாவளி தீப திருநாள்னு சொல்லப்படுது என்பதற்கான கதையும் கூட. ஓகே, வாங்க கதை என்னன்னு சீக்கிரமா பாத்திரலாம். ராவணனை வென்று சீதையை மீட்கிறார் ராமன். அதுக்கப்புறம் சீதையோட அயோத்திக்கு வர்றாரு, மன்னனாக முடி சூட்டுகிறார். இதுதான் மக்கள் தீபாவளியாக கொண்டாடுறாங்கன்னு சொல்லப்படுது. ராமரும் சீதையும் அயோத்திக்கு வந்த அன்னைக்கு அமாவாசை இரவு. இதனால இருட்டுல அவங்க எங்க போறாங்கன்னு தெரியாம தடுமாறி இருக்கிறாங்க. அந்த இருளை போக்குறதுக்காகவே அயோத்தி மக்கள் அவங்களோட வீடுகளுக்கு முன்னாடி அகல் விளக்குகளை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இதனால ஏற்பட்ட வெளிச்சத்துல தீப ஒளியில சரியான பாதையில நடை போட்டாங்களாம் ராமரும் சீதையும். சோ ஸ்ரீராமர் அயோத்திக்கு வந்த அப்புறம் தான் அயோத்தியை ஜொலித்ததாக வரலாறுல சொல்லியிருக்கிறாங்க. இதனாலதான் தீபாவளிக்கு தீப ஒளி திருநாள் என்ற பெயரும் வந்ததாம். அதாவது ஜொலிக்கும் தீப ஒளி வெற்றியின் சின்னம். அந்த தீப ஒளி நம்மளோட இல்லத்திலையும் ஜொலிக்கிறதால காரிய தடை அப்படிங்கிற இருள் நீங்கி நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிற வெளிச்சம் வந்துடும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிற சின்ன சின்ன சாஸ்திர பரிகாரத்தை ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது தீபாவளி அன்னைக்கு யம தர்மராஜ
ராஜன் அவரோட சகோதரியான யமுனைக்கு சீர் எடுத்துட்டு வருவாருங்கிறது ஐதீகம். அதனால தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் நம்மளோட வீட்டுல நிறைய தீபங்கள் ஏத்துறதால யம தர்மராஜாவோட பூலோக வருகையை மக்கள் மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு, அதனால விளக்கேற்றப்பட்டிருக்கும் அந்த வீட்டுல இருக்கிற பெண்களையும் அவரோட சகோதரிகள் போல நினைச்சு அந்த குடும்பத்திற்கு வரப்போகும் ஆபத்தை வராம பாத்துப்பாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, அந்த வருஷம் முடியற வர துஷ்ட சம்பவங்கள் எதுவும் அந்த வீட்டுல ஏற்படாம பாத்துப்பாராம். தீபாவளி அன்னைக்கு இனிப்பை நம்மளோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொடுக்கறதால ஸ்ரீ மகாலட்சுமியின் ஆசி நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லப்படுது. இன்னொரு சிறப்பான விஷயம்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை. ஆமாங்க, இந்த குபேர பூஜை செய்வதற்கு தீபாவளி திருநாள் உகந்த நாளாக சொல்லப்படுது. பொதுவா சூரியன் துலா அமாவாசை நாளில் தன்னோட இரண்டாவது சஞ்சாரத்தை தொடங்குறதா நம்பப்படுது. சாதாரணமா அமாவாசை நாளை நம்ம நல்ல நாளா பாக்குறது இல்ல, பட் லக்ஷ்மி பூஜை வர்றதால சூரியன் தன் சஞ்சாரத்தை மாத்துறதால இந்த நாள் சுப நாளா பாக்கப்படுது. மகாராஷ்டிரா குஜராத் போன்ற வட மாநிலங்கள்ல லக்ஷ்மி பூஜையை ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டு வராங்க. பெரும்பாலும் இந்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்படுது. சோ லக்ஷ்மி குபேர பூஜையும் தீபாவளியின் ஸ்பெஷல் அடையாளம் தான். இந்த பூஜை செய்யறதால நம்மளோட இல்லத்துல சகல ஐஸ்வர்யங்களும் பெருகுங்கிறது ஐதீகம். அதாவது மகாவிஷ்ணுவின் மார்பில் வாசம் செய்யும் மகாலட்சுமியே தீபாவளி தினத்தில் நமது இல்லம் தேடி வந்து அருள் புரிவாள். ஓகே, அடுத்ததா நம்மளோட முன்னோர்கள் சொன்ன சாஸ்திரத்தை பாக்கலாம். தீபாவளின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துல வர்றது எண்ணெய் குளியல் தான். ஆமாங்க, நம்மள வாட்டி வதைக்கிற தரித்திரங்கள் தீர தீபாவளி அன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சு குளிக்கணும். அப்படி குளிக்கும் போது தண்ணி மிதமான சொட்டுல இருக்கணும். அதோட அந்த சுடு தண்ணியில இருக்கிற வாளியில மஞ்சள் சந்தனம் குங்குமம் வைக்கணும். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு கங்கை அம்மன் தூய்மையான தீர்த்தங்கள்ல தோன்றுகிறாள். சோ கங்கையை நாம நம்ம வீட்டுல இருந்தபடியே பூஜிக்கிறதா ஐதீகம். இதோட பலன் தூய்மையான தண்ணீருக்கு தெய்வீக சக்தி கிடைக்குது, அதனால உடம்புல இருக்கிற தோஷங்களும் நீங்குது. அதோட விடியறதுக்குள்ள நீங்க குளிச்சிடணும். இதற்கான காரணம் என்னன்னா சூரிய உதயத்திற்கு அப்புறம் அமாவாசையின் சக்தி அதிகரிக்குமாம். அந்த நேரத்துல எண்ணெய் தேய்ச்சு குளிச்சா பித்ருக்களோட சாபத்துக்கு ஆளாவும். இதனால ஸ்ரீ மகாலட்சுமியும் திருமாலும் நம்ம மேல கருணை காட்ட மாட்டாங்கன்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, நல்லெண்ணெய கண்டிப்பா தலையில தேய்ச்சு குளிக்கணும். இதனால சனீஸ்வர பகவானின் பிடியிலிருந்து கூட தப்பிக்கலாம், தரித்திரமும் நீங்கும். ஓகே, தீபாவளி அன்னைக்கு நம்ம பட்டாசு வெடிச்சு நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அப்படி பட்டாசு வெடிக்கிறதால துஷ்ட சக்திகள் விலகுங்கிறது ஐதீகம். அதனாலதான் நம்ம போடுற புது டிரெஸ்ல கண்டிப்பா சிறிய அளவுல மஞ்சள் வச்சதுக்கு அப்புறம் தான் போட்டுக்கணும். இதனால தோஷங்கள் நீங்கும்னு சொல்றாங்க. சோ இந்த தீபாவளிய நம்ம முன்னோர்கள் சொன்ன சாஸ்திரங்களை கடைபிடிச்சு சந்தோஷமா இருங்க. இனி எப்போதும் உங்க வாழ்க்கையில வெற்றி தான். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான பதிவில் சந்திக்கிறேன்.